நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இனிமே கண்ணு முடித்து டெல்லியிலிருந்து வெளிநாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக அயலக அணி முன்னாள் துணை அமைப்பாளரும் சினிமா தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை என்சிபி எனும் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய நண்பரான அமீர் மீதும் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது காரணம் அமீரின் படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்திருந்தார் சாதிக்கின் காஃபி ஷாப்பை அமீர் திறந்து வைத்திருந்தார் இதனால் அமீருக்கும் என் சிபி சம்மன் அனுப்பியது டெல்லி அலுவலகத்தில் ஆஜரான அமீரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்தது அவர் அளித்த தகவலை வாக்குமூலமாக அதிகாரிகள் பதிவு செய்தனர் இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது உறுதியானதால் துறையும் இப்போது களமிறங்கியுள்ளது துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்புடன் இன்று அதிகாலை முதல் சென்னை மதுரை திருச்சி உட்பட இருபத்தைந்து இடங்களில் அதிரடியாக ரெய்டு நடத்தி வருகிறது ஜாஃபர் சாதிக்கின் சாந்தோம் வீடு அவர் தொடர்புடைய இடங்கள் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் இந்த சோதனை நடக்கிறது அதேபோல் அமீரின் தீநகர் அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அது சில முக்கிய ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் சேத்துப்பட்டில் உள்ள அமீரின் புதிய வீட்டிலும் அதிகாரிகள் சல்லடை போட்டனர் இந்த வீட்டை இரண்டு மாதம் முன்புதான் அமீர் வாங்கியிருந்தார் தமிழகம் முழுவதும் நடக்கும் சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முடிவில்தான் எவ்வளவு பணம் சிக்கியது என்னென்ன ஆவணங்கள் கிடைத்தன என்பது பற்றி தகவல் வெளியாகும் இந்த வழக்கில் அமீர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரம் கூறியுள்ளது